கிராமப்புறத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு நல்ல தரமான கல்வி ஒரு குறைவான கட்டணத்தில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பகுதியை குறிச்சிங்கிற இந்த பகுதியை செலக்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது இங்கே இங்கிலீஷ் மீடியம் ஒரு செக்ஷன் இருந்தது 2002 ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கல்வியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தாய்மொழியில் நம்ம சொல்லித்தரும்போது தான் குழந்தைகளுடைய கற்றல் திறன் அதிகரிக்கும், இன்னொன்று அவங்க வந்து க்ரியேட்டிவாக நிறைய யோசிக்கக்கூடியவங்களா, எதையும் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடியவங்களா, புரிஞ்சிக்க தன்மையவங்களா அந்த தாய்மொழிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால 2வது வருஷம் அந்த இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாச்சு. தமிழ் மொழியில் தான் கல்வின்றது. அதே மாதிரி ஃபஸ்ட் இயரில் வந்து ஷூ சாக்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஷூவை போட்டு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கை வாஷ் பண்ண போகும்போது அந்த தண்ணி பட்டு காலில் அந்த ஷூ ஊறி காலும் ஊறி போடும். குழந்தைங்களுக்கு வேர்த்து வேர்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி கையும் அப்படிதான், நம்மளுடைய அந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு சிரமமாக இருக்குன்றதுனாலும் அதை நாங்கள் எடுத்துருவோம். 2வது வருஷம் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஷூ சாக்ஸ் கை இதெல்லாம் எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் மேடை ஏறணும், ஸ்டேஜ் ஃபியர்ன்றது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா குழந்தைங்களுக்கும் வாய்ப்பு வர மாதிரி திங்கக்கிழமைனா 5th எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க ப்ரேயரை நடத்துவாங்க. செவ்வாய் வியாழன் அந்த கிழமைகளில் 4வதும் 1வது குழந்தைங்களும் ப்ரேயர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 3rd, 2nd அவங்க வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமை ஸ்கூல் இருக்கிற நாட்களையும் இவங்க வந்து ப்ரேயர் காண்டாக்ட் பண்ணுறது ஏற்பாடு. அதில் ஒருத்தர் வந்து கூட்டம் நடத்தும் மாணவரே அவர் தான், ஃபுல்லாக அவர் தான் வந்து ஒவ்வொரு இதாக சொல்வார். அதுக்கப்புறம் தகவல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் வந்து தகவல் சொல்லுவாங்க. அப்போது அன்னைக்கு வந்து காந்தி இறந்த நாள்ன்றது வந்து எனக்கு தெரியல, நான் தகவலில் நான் சொல்லலை, வேறு விஷயங்கள் சொல்லிட்டு கிட்டேன். கிளாஸ் போன உடனே யூகேஜி ஸ்டூடெண்ட்டை என்னை கூப்பிட்டு, மிஸ் இன்னைக்கு காந்தி இறந்த நாள், ஏன் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கே தெரியலப்பா உனக்கு எப்படி தெரியும்னா நான் கேலண்டரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் மறுநாள் ப்ரேயரில் அந்த ஸ்டூடெண்ட்டை மேடையில் ஏற்றி அவரை வந்து பாராட்ட சொல்லி ரொம்ப சிறப்பாக அவர் வந்து செயல்படுறாரு. ஏன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம் வகுப்பறையில் டெய்லி வந்து கேலண்டர் நீங்கள் வந்து இருக்கீங்க, என்ன தேதி என்ன மாதம் என்ன கிழமைன்றதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா கிளாஸில் குழந்தைங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு போர்டில் அப்படியே எழுதி போட்டு காமனாக பாடம் நடத்தாமல் இண்டிவிஜுவல் பேர் எழுதிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து எதில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் ஆரம்பிச்சு அதுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இங்கே ஹைஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே ஆக்டிவிட்டி கிளாஸ் போயிட்டுருக்கோம். அவங்க வந்து மண்டே டு ஃப்ரைடே என்னெல்லாம் அவங்க டீச்சிங் என்ன சொல்லித்தராங்களோ அதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக அவங்க செஞ்சுப்பாங்க. ஆக்டிவிட்டி கிளாஸ் ஒவ்வொரு விஷயமுமே ஆக்டிவிட்டிஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் சொல்லித்தரணும்னா அதுவும் வந்து அவங்களுடைய கை விரல் கற்கள். இங்கே இந்த கேம்பஸ்க்குள்ள என்னெல்லாம் கிடைக்குமோ, ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் லோ காஸ்ட் மெட்டீரியல்லையே என்னெல்லாம் கிடைக்குமோ அதையெல்லாம் நம்ம தெரியுது. இங்கே வந்து ஒளி எதிரொலிப்பு நடக்குது. ஒளி எதிரொலிப்பு வந்து ஏன் இதில் நடக்குதுன்னா பின்னாடி வந்து ரசப்பொருள் வந்து ரசங்கர் வந்து ரெண்டு கிளாஸ் கம்பைன் பண்ணிட்டு ரெண்டு டீச்சர்ஸ் அவங்க வந்து ஏதாவது ஷாப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வாங்கும்போது எப்படி இங்கிலீஷ்லேயே பேசுவார், அதோடய விலை என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள், வாங்கிட்டு சேஞ்ச் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் விளையாடுவாங்க. அதை வந்து டீச்சர் செஞ்சு காமிப்பாங்க. ரெண்டு டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படியே குழந்தைங்க பேசும்போது இன்னும் அட்வான்ஸ் சப்போஸ் டீச்சர்ஸ் பேசாத விஷயங்களும் பேசுவாங்க. அது எப்படின்னு தெரியலன்னு கைட் பண்ண சொல்லி கேட்டு அந்த மாதிரி அப்படியே அவங்க லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்லா பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த விலையும் தெரிஞ்சுக்கணும். ஓசைனா அந்த மாதிரி
பட்டாங்குச்சி அதை வச்சு வயலின் அந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைங்க ஆர்வமாக செஞ்சாங்க. இங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும்போது ஒரு பேரண்ட் வந்து கேட்டாங்க, இங்கே மியூசிக் கிளாஸ் எதுவும் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, என் பையன் கொஞ்ச நாளாக மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இந்த கிளாஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகும்போது குழந்தைங்களுக்கு அது பிடிச்ச விஷயமாக மாறும்போது அவங்க இந்த துறையிலேயே அந்த துறை சார்ந்தவங்களாக கூட அவங்க மாறி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான அளவில் தான் கொடுக்கும். அது எப்படின்னா இப்போ ஒரு ஹோம்ஒர்க் இப்போ ஒன்று கொடுத்தோன்னா அது வந்து அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படியே ஒரு சிலது டவுட் வரும், பேரண்ட்ஸோட ஹெல்ப் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஹோம்ஒர்க் கொடுக்கும். தெரியாத வந்து அவங்களுக்கு என்னென்ன தெரியாத போயிட்டு ஒரு 10 இடம் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ரொம்ப குறைவாக கொடுக்கறதுனால இப்போது பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கூட ஒரு பேரண்ட் வந்து பதிவு பண்ணாங்க, நீங்கள் குறைவாக ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க அதனால் அந்த குழந்தை வந்து கற்றுக்குறாங்க ஈஸியாக. நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து ஒரு கடமைக்கு எல்லாத்தையோ எழுதணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு கொஞ்சம் விஷயமா தான் அது முறையாக கரெக்டாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆரம்பத்தில் சில எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு, என்ன இப்படி ஹோம்ஒர்க் வந்து கம்மியாக இருக்குன்னு. ஆனால் இப்போ வந்து குழந்தைங்களை வச்சு அந்த பெற்றோர் வந்து உணர்றாங்க இதுதான் நல்ல விஷயம். நாங்கள் வந்து இப்போது கேஜி குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுத சொல்லி ஒரு பக்கம் கொடுத்தோன்னா வரைய சொல்லி ஒரு பக்கம் கொடுத்தோம். கலர் அடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு இல்லைன்னா பருப்பு ஒட்டிட்டு வாங்க, டிசைன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அதையும் சேர்த்து கொடுத்தா இவங்க எழுதுவாங்க. சும்மா எழுத மட்டும் சொன்னால் அவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்குன்ற விஷயம் வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு குழந்தை வந்து இப்போ குடிக்கிறத பற்றி பேசும்போது அவங்க அப்பா குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடினால என்னென்ன தீமைகள் அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு போது ஐயோ அப்படின்னா அந்த குழந்தை வாட்டுக்கு உட்காந்து அழுதுட்டுருக்காங்க கிளாஸில், என்னப்பா அப்படின்னா எங்கள் அப்பா டெய்லி குடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே அந்த பேரண்ட்டை கூப்பிட்டு பேசிட்டேன். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து எங்கள் வீட்டில் வந்து அப்பா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த மாதிரி அடிக்காதீங்க, கைண்ட் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு போன வாரம் இங்கே வந்தப்போ கூட சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர்ஸ் சொல்லி தான் நாங்கள் இந்த மாதிரி எங்கள் கிளாஸில் ஒரு குழந்தை எல்லாருமே கடிப்பாங்க, அடிக்கடி கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் எவ்வளோ சொல்லியும் அந்த குழந்தை வந்து அவங்களை மீறி பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு நாள் கிளாஸில் மரத்தடியில் எல்லோரும் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவங்க என்னை கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்ப்பா கடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது இன்னொரு குழந்தை மீன்ஸ் என்னையும் தான் அவங்க கடிச்சிட்டாங்க வேனில் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இங்கே தொடர்ந்து கடிச்சிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கக்கிட்டேயே கேட்டேன். அப்போது ஒரு குழந்தை சொல்கிறாங்க மிஸ் பேசாமல் இவன் வாயை ஒட்டிடுவோம் மிஸ் அப்படின்னு. அப்போ இன்னொரு குழந்தை இல்லைப்பா ஒட்டினா அவன் வந்து பிச்சுடுவான், சைடில் பிக்காமல் இருக்க கையை வேணால் கட்டிடுவோம் அப்படின்னு. கையை கட்டினாலும் இவன் ஊற்றுருவா என்ன பண்ணலாம் பேசாமல் அவன் வாயை தைச்சிடலாமா அப்படின்னு இன்னொரு குழந்தை சொல்கிறான். தைச்சாலும் அவள் எப்படி சாப்பிடுவா அப்படிங்கும்போது மூக்கு வழியாக டியூப் விட்டுருவோம் மிஸ் அது வழியாக சாப்பாடுலாம் கொடுத்துடலாம் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இது சரியான விஷயம் இல்லை, பேசாமல் அவன் பல்ல உடச்சிடலாம் அதுதான் கரெக்டு, பல்ல உடச்சா அங்கே கண்டு மாட்டான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் சில குழந்தைங்க பல்ல உடச்சிட்டா அப்புறம் எப்படி அவன் முறுக்கு சாப்பிடுவா, கரும்பெல்லாம் எப்படி சாப்பிடுவா பாவம் அது செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே விவாதம் நடந்துட்டு அந்த குழந்தைய பற்றின விவாதம். ஆனால் அந்த குழந்தை தலையை கீழே குனிஞ்சிட்டு நிம்மறவே இல்லை அப்படியே இருக்காங்க. இப்போது எனக்குள்ளே என்னென்னா அந்த குழந்தை நிம்மதி ஏதாவது சொல்லுவாங்க மிஸ் இவங்க என்னை வம்பிழுத்தாங்க அதனால தான் நான் கழித்தேன், இவங்க பண்ணினாங்கன்னு சொல்ல போகிறாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு என்னப்பா ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை தக்குன்னு போட்டு மிஸ் நான் இனிமேல் யாரையும் படிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. இது வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பதில். ஏன்னா நாம் எப்பயுமே வந்து எந்த ஒரு செயலில் ஒரு தப்பு பண்ணால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியே பழக்கப்பட்டு நம்ம அந்த அப்படியே நம்ம அந்த சமூக அமைப்பில் வளர்ந்துட்டோம், நம்மளும் அந்த மாதிரி ஆட்களாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை வந்து அப்படி இல்லை, என் மேலே தப்பு இருக்குது நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு அப்படியே நமக்கே தோணுனா நாம் வந்து எத்தனை பேர் நம்ம பகிரங்கமாக சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தை சொல்லுதேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குழந்தைகிட்டருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இது ஒரு இருவழி பாதையாக இருக்கிறதுனால புது புது முயற்சிகள்லாம் நிறைய இங்கே நடந்துட்டுருக்கு.
கல்ச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கிராமிய கலைகள் நிறைய கலைகள், அதையெல்லாம் மீட்டெடுக்கிற நிறையா கலைகள். நான் நாகர்கோவிலிருந்து முரசுன்னு ஒரு கலைக்குழு, அதில் உள்ளவங்க வருவாங்க, வந்துட்டு கிராமிய கலையில் கரகம், சிலம்பம், சிலான்னு சொல்லுவாங்க, மான் கொம்பு, மாட்டுக்கொம்பு, சக்கை ஆட்டம், அந்த மாதிரி நிறைய கேள்விப்படாத பேர்கள் உள்ள அந்த கிராமிய கலைகள் எல்லாமே வந்து ஒரு மூணே நாள் தான் ஈஸியாக ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிடுவாங்க. குழந்தைங்களும் ரொம்ப ஷார்ப்பாக கற்றுக்குவாங்க. அதை இங்கே உள்ள ஆண்டு விழா அந்த மேடையில் மட்டும் ஏற்றாமல் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் போயிட்டு அந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்துவோம். அதில் சினிமா பாட்டு இருக்காது, எல்லாமே இந்த இங்கே வந்து ரொம்ப அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலேருந்து நெருங்கிய தொடர்பாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட அவங்க எழுதி கொடுக்குற பாடல்கள் இந்த மாதிரி அதுகளை இங்கே அப்ளை பண்ணி தான் இதெல்லாம் நடத்துகிறது. கிராமிய பாட்டுகள் இருக்கும், அந்த சமயம் மக்களுக்கு ஏற்படுற கொடுமைகளை பாட்டாக எழுதியிருப்பாங்க நாட்டில். அதில் இந்த வாச்சாத்தியில் நடந்த பிரச்சனை ஒரு பாட்டாக இருந்துச்சு. பரிசு கொடுக்கறது பயனுள்ளதாக இருக்கணும்ன்ட்டு மரக்கன்றுகளை மட்டும் கொடுக்கறது, சும்மா புக்கு மரக்கன்று வேறு எதுவும் பொருள்களை கொடுக்கறதுக்கு பதிலாக மரக்கன்றுகளை கொடுக்கறது. அது மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டான், மறு வருஷம் நீங்கள் கொடுத்திய எல்லாம் நிழல் கொடுக்குற மரமாக தான் கொடுத்துருக்குறீங்க, பழங்கள் கொடுக்குறதா கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் சொன்னதுக்கு பிறகு தான் அந்த ஐடியாவுக்கே ஒரு முழு வடிவம் கொடுத்து மறுபடியும் பழக்கன்றுகளை கொடுத்தாங்க அடுத்த வருஷத்தில். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இங்கே வந்து மூணே முக்காலுக்கு குழந்தைங்களை வேனில் ஏற்ற ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் 4:30 வரைக்குமே டீச்சர்ஸ் இங்கே தான் இருப்போம். ஸோ அப்போ வந்து சில விஷயங்கள் பேசி பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் சனிக்கிழமைகளில் கூடி நிறைய மெட்டீரியல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இல்லை நாம் வந்து பாடம் நடத்துகிறதே ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போவோம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயமாக கொண்டு போகணும். அப்படி நம்ம கொண்டு போயிட்டோம்னு வைங்களேன், இப்போ நம்ம ஒரு ஒர்க் கொடுத்தோன்னா நாம் வந்து கொடுத்ததே கூட நம்ம மறந்தாலும் குழந்தைங்க விட மாட்டாங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டோம்மாங்க. அவ்வளோ பேர் வந்து வாங்கி பார்த்து பேசுகிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு முடியும்னு தெரில, ஆனால் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம காமிச்சிடணும் மிஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணர்வோடு இருக்காங்க. நான் குழந்தைங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து டீச்சர் நம்மளை வந்து கவனிக்கிறாங்க, நம்ம மேலே அன்பாக இருக்காங்க, அக்கறையாக இருக்காங்கன்ற ஒரு உணர்வு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படுத்துகிற மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம். ஏற்படுத்தும் போது ஒவ்வொருத்தருமே வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்கான வர்க்க சிறப்பாக அது பண்ணுறாங்க. இங்கே ஆசிரியர்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க, என்ன பாண்டிச்சேரியிலேருந்து ஜேகே சார், மாதவன் சார் அமல்ராஜ் சார், இந்த மாதிரி தமிழ்நாடு அறிவியல் சேர்ந்தவங்க, கல்வியாளர்கள், மாற்றுக்கல்வியை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி உள்ளவங்க ரொம்ப ஆர்வமாக இந்த ஸ்கூலை வந்து அவங்க ஸ்கூல்ன்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய பங்களிப்புன்றது வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே இருக்கு. நிர்வாகிகளோட சப்போர்ட், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்தாங்கன்னா நாங்களும் என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி தான் குழந்தைங்களை அணுகுவோம். அவங்க எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்போது அதே பார்வையும் கண்ணோட்டமும் டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்க மேலே காமிக்கிறாங்க. ஸோ அதனால் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த ஜாதி விலங்குகள் எந்த ஜாதி, துள்ளி வரும் கன்றுகுட்டி எந்த ஜாதி, வானில் பறந்து வரும் விமானங்கள் எந்த ஜாதி, வெள்ளி மணி புன்னகைகள் எந்த ஜாதி, அழகு வெளிப்படுத்தும் மலக்கூட்டம் எந்த ஜாதி, உடலை விட்டு உயிர் போனால் எந்த மதமோ, நம் உடலில் உள்ளாத சிரத்தம் எந்த மதமோ, கவலையிலே வரும் கண்ணீர் எந்த மதமோ, நம் கண்ணதிரே வரும் காதல் எந்த மதமோ, எந்த மதம் பறவைகள் எந்த மதம், எந்த ஜாதி விலங்குகள் எந்த ஜாதி.